Hi friends, welcome to Hey My MJ Creation. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஜிலேபி ரவையில எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஜிலேபி செய்யறதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவை தான். ஸோ ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன், அது கூட அரை கப் தயிர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கால் கப் மைதா எடுத்துக்கோங்க, ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க, அது கூட பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையும் விற்பாங்க. பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறதுனால நம்ம கடையில் வாங்குற ஜிலேபி மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் மிக்சிங் பவுலில் ஒரு கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன், அது கூட அரை கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணதும் கால் கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா வந்து கம்மியான குவான்டிட்டி தான் ஆட் பண்ணுறோம், ஒரு மாவு கன்சிஸ்டன்சி வரதுக்காக தான். நெக்ஸ்ட்டு எடுத்து வச்ச ஹாஃப் லெமன் இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். ஜிலேபி சாப்பிடும் போது நல்லா புளிப்பாக கிறிஸ்பியாக இருக்கும், அதனால தான் நம்ம லெமன் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நான் இது கூட எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஒயிட் ஜிலேபி கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு மணி நேரமாச்சும் ஊற வச்சுருக்கணும், அப்போ தான் ஜிலேபி நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நம்ம இப்போ சுகர் சிரப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு கப் ரவையில் தான் ஜிலேபி செய்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சமாக தான் சுகர் சிரப் தேவைப்படும். அதனால் நான் ஒரு டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன், அதே அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சுகர் சிரப்பை வந்து 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம், பாகு எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. நல்லா கொதிச்சிச்சுன்னா ரெடி ஆகிடும். இப்போ அந்த சுகர் சிரப் எடுத்து கையில் வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், லேசாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காய் நசுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 1 மினிட் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுருங்க, அப்போ தான் சுகர் சிரப் நல்லா கட்டி ஆகாமல் தண்ணியாக இருக்கும். சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 hour கழித்து மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவில் நான் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஜிலேபி போடுறதுக்கு மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஜிலேபி பொரிக்கிறதுக்காக. நான் ஜிலேபி செய்கிறதுக்காக நார்மலான ஒரு கவர் தான் எடுத்திருக்கேன், அப்படி இல்லைனா பால் பேக்கெட் கவர், சாஸ் டப்பா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கவரில் நான் மாவு ஃபில் பண்ணிக்கிறேன். அந்த கவரோட ஓரத்தில் குட்டியாக சிசர் வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரவுண்ட் ரவுண்டாக ஜிலேபி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒழுங்காக வருதான்னு. ஃபஸ்ட்டு செய்யும் போது ஷேப் ஒழுங்காக வரல, அந்த கவரில் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டோம் சிசர் வச்சு. அப்புறம் பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துச்சு ஜிலேபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜிலேபி நல்லா கிறிஸ்பியாக வரணும், அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்க. இப்போ ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நான் நெக்ஸ்ட் பேட்சும் போடுறேன் பாருங்கள், ஷேப் நல்லா வருது. நெக்ஸ்ட்டு நம்ம சூடாக பொறிச்சு வச்ச ஜிலேபி எடுத்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுக்கணும். தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஜிலேபி ரெடி ஆகிடும். இப்போ எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக ரவ ஜிலேபி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.